ஹாய் வணக்கம், நான் உங்கள் கேஜே அருண்குமார். ஒரு நிமிஷம், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடியுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இணைய உலகில் எங்களோட பணங்களை பாதுகாத்து கொள்ளணும். ரொம்ப அவதானமாக இருங்க, இந்த விஷயத்த ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்குமென்றதை விட இது வந்து ஒரு அலர்ட் நியூஸ்ன்னு சொல்லி நான் இதை உங்களுக்கு சொல்லுறேன். அதெல்லாம் கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ ரெண்டு மூணு நாளாக சோசியல் மீடியாவில் நீங்கள் எல்லோரும் ஃபேஸ்புக் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், முகநூல் பக்கம் வச்சுருப்பீங்க நிச்சயமாக. எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று ஒரு நண்பர் ஒரு ஆள் வந்திருந்துச்சு, ஒரு முக்கியமான இணையதளம் ஒன்றிலிருந்து. அவங்களோட லோகோ மாதிரியே எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட நான் பொதுவாக அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறேன்னா, இந்த இப்படியான லிங்கில் வந்து கிளிக் பண்ணல. அப்படியான நானே இந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு கொஞ்சம் சறுக்கிட்டேன், அதை நம்பிட்டேன் நான் கொஞ்சம். அது என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு முக்கியமான இணையதளம், அது வந்து பொருட்கள் விற்கிற இணையதளம், வேர்ல்டு வைட்டாக மிகவும் ஃபேமஸானது. அந்த இணையதளத்திலிருந்து ஒரு மெசேஜ் வருது, அவங்களோட ஒரு அனிவர்சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்தை போட்டு அந்த அனிவர்சரிக்கு வந்து ஒரு வெற்றியாளரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், அவருக்கு பெருமதி மிக்க கிட்டத்தட்ட $15,000 அப்படி நாங்கள் பரிசு கொடுக்க போகிறோம் என்ற மாதிரி ஒரு 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 விளம்பரம் உண்டு. அந்த லிங்கை கிளிக் பண்ண போகுது, அதில் அவை வந்து தமிழில் ஃபுல்லாக தமிழ்லான் இருக்குது. என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், எங்கள் இணையத்தை நீங்கள் பாவிச்சுக்கிறீங்களா, எங்கள் நிலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ரெண்டு மூன்று கேள்வி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் ஆப்ஷன் அதில் கிளிக் பண்ண அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்படியே போய் கொண்டிருக்கும்போது ஒரு கட்டத்தில் வருது, நீங்கள் இப்போ அஞ்சு பாக்ஸ் வரும், ஆனால் மூன்று சந்தர்ப்பம் தான் இருக்குது. இந்த மூன்று சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஏதாவது ஒருக்கா அந்த பாக்ஸை, சரியான பாக்ஸுக்கெலாம் கிஃப்ட் இருக்குதா, அந்த சரியான பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுதான் அந்த மாயை வந்து அவங்க தோட்டி வைக்கிறாங்க. அப்போ அதில் நாங்கள் ஒன்றை முதல் கிளிக் பண்ணியிருக்க அதில் ஒன்று மில்லியன்டு வருது. ஓகே, ஒரு சந்தர்ப்பம் முடிஞ்சுது. எனக்கு நடந்த சம்பவம், எனக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்தில் கிளிக் பண்ண அதில் அந்த இணையதளத்தினர் முன் லோகோ வந்து அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து ஓப்பன் ஆகி வருது. வந்து சந்தோஷமான விஷயம், கங்களே உங்களுக்கு வந்து பரிசு கிடைச்சிருக்குது. அதுவும் என்னென்னா, அது 11 ப்ரோ ஐஃபோன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதில் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு பிறகு சொல்லுது, நீங்கள் இந்த வீடியோ சாரி இந்த பரிசு பில்லு எடுக்கணும்னு சொல்லி சொன்னால், உங்களது சோசியல் மீடியாவான மோனூல் நண்பர்கள் 20 பேருக்கு ஷேர் பண்ணணும். அதுக்கும் அதிலே பட்டன் இருக்குது. சேம் டைம் உங்களோட அட்ரஸை அதை இது கொடுத்தா தான், 20 பேருக்கு ஷேர் பண்ணால் தான் உங்களோட அட்ரஸ் கொடுக்கலாம்னு சொல்லி. ஓகேன்னு சொல்லி நானும் 20 பேருக்கு கொடுத்து, 20லேருந்து இப்போது அதில் ஒரு நீளமாக ஒரு பட்டன் இருக்குது, அது வந்து நாங்கள் கொடுக்க நிரம்பி போய் நிரம்பி முடியணுமென்னு சொல்லி தான் அதில் மேலே எழுதியிருக்குது. இப்போ நான் கிட்டத்தட்ட 100-200 பேருக்கிட்ட அதை நான் ஷேர் பண்ணினேன். நிறைய பேருக்கு, 100க்கும் மேற்பட்டாக்கள் ஷேர் பண்ண, 20 பேருன்னு தான் எழுதியிருந்தது, 100க்கும் மேற்பட்டாக்கள் ஷேர் பண்ணா பிறகு தான் அது நிரம்பி முடிஞ்சுது. அதுக்கு பிறகு அந்த அட்ரஸ் கொடுக்குற பட்டன், அதை கொடுக்க அதில் டயலாக் மொபிட்டல், ஏர்டெல், ஹெச், இந்த சிலங்காவில் இருக்கிற இணைய நெட்ஒர்க் எல்லாத்தின் பேரில் எந்த இதுலேருந்து நீங்கள் கால் பண்ண போகிறீங்க, கால் பண்ணி நீங்கள் அட்ரஸை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி வருகுது. இப்போ நான் அதுலேருந்து அட்ரஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் அதுலேருந்து கால் பண்ணேன். எந்த ஃபோனுக்கு நான் இணையதளம் பாவிக்கிற என் ஃபோனு மொபைலுக்கு வந்து நான் இணையத பேக்கேஜ் மட்டும்தான் போடுறேன், நான் காசு போடுறே இல்லை. சரி, ஏன்னா நான் கோல் கதைக்கிற சின்ன ஃபோன் வந்து செப்பரேட்டாக வச்சுக்கிறேன், அதுதான் கோல் கதைக்கிறக்காண்டி வச்சுருப்பேன். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப நேரம் சார்ஜ் இருக்காது, நாங்களும் இணையத்தளம் இந்த நேரம் பாவி வச்சு கொண்டிருப்போம், அதனால் ஒரு அவசர நிலைமைக்கு பாவிக்கலாண்டக்காண்டி நான் ரெண்டு ஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஒன்று நார்மல் ஃபோன். இப்போ அந்த ஃபோனுக்கு வந்து அந்த ஃபோனு நம்பர் தான் நான் வந்து இதில் கொடுக்குறேன். கொடுத்தா அதிலேருந்து இதிலேருந்து கோல் போக லண்டன் நம்பர் ஒன்று வருகிறது, அதில் அதுக்கு கோல் போகிறது தான் ட்ரை பண்ணுது. ஆக இந்த ஃபோனில் காசு இல்லை, அதோடு இந்த விஷயம் முடிஞ்சுது. ஆக இந்த ஃபோனில் காசு இல்லாதபடியாக நான்
ஓரளவோடு நிறுத்தி முடிஞ்சது இந்த பிரச்சனை. ஆனால் உங்களோட ஃபோன் நீங்கள் சேமாக ரெண்டுக்கும் ஒரே ஃபோன் கோல் பாவிப்பீங்களா இருந்தால் இந்த கோல் வந்து அங்கே போகும். நான் அடுத்தகிட்ட நினைக்கிறேன், அவங்க அனுப்பின ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் இந்த கோல் இருக்க போதும். அப்படி தான் எனக்கு அது விஷயம் எனக்கு விளங்குது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்டா, உங்களோட ஃபோனில் இருக்கிற விஷயம் எல்லாம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களோட விசா கார்டு கொடுத்து நீங்கள் இப்போ இந்த காலத்தில் வந்து ஆன்லைன் மார்க்கெட் வந்து பெருசாக பிரபலமாக இருக்குது, அதனால் நீங்களும் நிறைய பொருட்கள் ஆன்லைனில் வேண்டியிருப்பீங்க. அதனால் உங்களோட விசா கார்டு டீட்டெயில் அல்லது டெபிட் கார்டு டீட்டெயில் எல்லாம் எங்களோட மொபைலில் வந்து சேவ் பண்ணியிருக்கும். இது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த டீட்டெயில் எல்லாம் அவங்களால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட உங்களோட ஃபோட்டோஸ் அல்ல உங்களோட தனிப்பட்ட தகவல் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு அந்தளவுத்தோட ஸ்டாப் ஆகிட்டு கிட்டத்தட்ட நான் 90% ஏமாந்துருக்கேன். இந்த விஷயத்தில் அங்கால போயிருக்கேன். எனக்கு இந்த சம்பவம் இன்றைக்கு விடிய நடந்தது எனக்கு மத்தியானம் வரைக்கும் இது ஃபேக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் அதுக்கு சோசியல் மீடியா பார்க்காம இல்லை, நான் பயணம் ஒன்று செய்து கொண்டு வந்ததால் என்னால் பார்க்கலாம் அப்படின்ட்டு மத்தியானத்துக்கு எனக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபேக் வெப்சைட் அல்ல ஃபேக்கு ஆன விஷயம் உண்டு, இது வந்து எங்கள்டேருந்து எங்களோட தகவல்களை எடுக்கிற ஒரு வேலையுண்டு. அதுக்கு பிறகுதான் எனக்கு சோசியல் மீடியாவில் என்னோட இருக்கிற நண்பர்களும் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ஐடி பக்கம் பிரபலமான நண்பர் ஒரு அண்ணாவரால் இருக்கார், அவர் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார். அதுக்கு அப்புறம் எனக்கும் புரிஞ்சோம், அவர் மெசேஜ் பண்ணின வடி உடனே எனக்கு விளங்கிட்டது இது வந்து வேறு ஒரு விஷயம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் அவருக்கு நான் அந்த லிங்கை ஷேர் பண்ணினேன், அனுப்பியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த 2-3 இந்த மெசேஜ் கட்டாயம் உங்களோட இன்பாக்ஸுக்கு உங்களோட நண்பர்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவர்கள் தெரிஞ்சு செய்யவில்லை, தெரியாமல் தான் செய்கிறாங்க. ஏனென்றால் இப்போ நிறைய ஃபேக்கான விஷயத்தில் காசுகளை எங்களை மக்கள் இழந்துருக்கிறார்கள். நேற்று கூட கிளிநொச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு அம்மாவரால் நிறைய காசு உங்களுக்கு ஒரு குறித்த ஒரு தொலைபேசி நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு இது கிடச்சிருக்குது, பர்ஸ் கிடச்சிருக்குது, அதுக்கு காசு முடிய போகுது. பிஓசி பேங்கில் கொடுங்க, பிஓசி பேங்கில் இல்லை அவங்களோட ஈசட் மூலம் போடுங்கன்னு சொல்லி நிறைய காசு போட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதனால் நான் சொல்கிறேன், உங்களுடைய இன்பாக்ஸுக்கு தேடி வர எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நம்பாதீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோன் நார்மல் ஃபோன்களுக்கு வர எஸ்எம்எஸ்களையும் கோல்களையும் தயவு செய்து நம்ப வேண்டாம், சரியா? ஈஸியாக பணம் பெறுதுன்ற காணி நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டே கொடுக்குற விஷயந்தான் இது. நீங்கள் எப்போ நினச்சி கொள்ளுங்க, ஃபோனுக்கு கோல் வாரோ இதில் எதுவும் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் நாங்கள் இதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணே இல்லை, எதுலேயுமே நாங்கள் தொடர்பு கொள்ளையில், அந்த நிறுவனத்தோடய நான் இருக்கேன் தொடர்பு கொள்ளையில். ஓகே, அதால் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் நான் இதையுமே இந்த இணைய உலக நம்பாதீங்கோ. அப்படி நம்புவீங்களா இருந்தால் எங்களோட தனிப்பட்ட தகவல் தொடக்கம் பணம் வரைக்கும் நாங்கள் இழக்க வேண்டி வரும். இதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும், பிடிச்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர், நான் ஒரு 90% நான் நிறுத்தி கொண்டேன், தெரியாமல் நடந்த ஒரு சம்பவம், அதுவும் இது சம்பந்தமான விளக்கம் இருந்தே நான் இந்த தூரம் போயிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்ல, இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவர்கள் பார்க்குற ஒவ்வொருவரும் தெளிவடையணும். திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உறவினர் ஒவ்வொருடைய பணமும் மிகவும் பெருமதியானது, அவர்களுடைய அந்தரங்கம் தொடக்கம் அவர்களை தனிப்பட்டது செய்திகள் மட்டும் மிகவும் முக்கியமானதும் பாதுகாக்கப்பட வேண்டியதும். அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஏமாந்து போயிடாதீங்க. நன்றி, வணக்கம்.